தொழுகைக்கு இரண்டாம் ஜமாத் உண்டா, பின்னால போய் ஒருவர் வந்து என்ன சுரண்டி தொழலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த இரண்டாம் ஜமாத், அதாவது தக்ராறு ஜமா, ஜமாத்தாக நடந்து முடிந்த, ஜமாத்து நடந்து முடிந்த பள்ளியில் வந்து இரண்டாவது முறை ஜமாத்து தொழலாமா என்றது சஹாபாக்கட காலத்திலிருந்து ஒரு ஹிலாஃபான கருத்து முரண்பாடு. இரண்டு நிலைப்பாடுகளும் இருக்குது. அடிக்கடி இந்த கருத்து முரண்பாடு சொல்றதை வச்சு எதுவும் யோசிச்சிடணும். நமக்கு முதலா தெரியணும் இது வந்து பாரம்பரியமா எப்படி இருந்தது இந்த கருத்து, அது முதலா தெரிஞ்சுக்கணுமே. அப்ப பாரம் எங்கட மரபு ரீதியா பாத்தீங்கன்னா பெரிய கருத்து முரண்பாடு ஒன்று இருந்திருக்கு. ஆனால் இமாம் அஹ்மது பின் ஹம்பல், அதே போல இமாம் ஷாஃபிஈ, அபூ ஹனீஃபா, அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, எல்லோருமே அதாவது ஜமாத்து நடந்து முடிந்த பள்ளிகளில் இன்னொரு ஜமாத்து நடப்பதை வெறுக்கிறேன் என்று சொல்லிட்டாங்க. ஜமாத்து நடந்து முடிந்த பள்ளிகளில் இன்னொரு ஜமாத்து மறுபடி நடப்பதை நாங்கள் வெறுக்கிறோம். ஆனா தொழுதுட்டாங்க என்று சொன்னால் அதை வீட்டி தொழ வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி சொல்லிக்கலாம். புரிஞ்சுதா? அதாவது ஜமாத்து நடந்து முடிந்த பள்ளிகளுக்குள் அவர்கள் நுழைந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தனித்தனியாக தொழுவதையே நாங்கள் விரும்புகிறோம். திருப்பி ஒரு ஜமாத்து நடப்பதை நாங்கள் என்ன செய்யல, அதாவது பள்ளிகள்ல நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் தொழுது விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் திருப்பி தொழ வேண்டிய அவசியம், ஜமாத்தா தொழுவிட்டாங்க அப்படின்னா அதை திருப்பி மீட்டணும் என்ற அந்த அவசியம் இல்லை. அந்த தொழுகை கூடும், அந்த முறைமை என்ன வெறுக்கிறோம் என்று சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில இரண்டாவது ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து முரண்பாடு உள்ள அந்த விஷயமாக இருந்தாலும் கூட எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா இரண்டாவது ஜமாத் தொழக்கூடாது என்பதுதான். ஆனால் இது ஒரு முரண்பாடு உள்ள விஷயம். இதனுடைய ஆதாரவாத பிரதிவாதங்கள் ஒரு பகுதி இருக்கிறது. தொழாமல் இருப்பதுதான் மிகவும் சிறந்தது. அப்பதான் நம்ம முதலாம் ஜமாத்துக்கு என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் ஆர்வமாப்போம். அதே நேரம் வீட்டுல ஜமாத்து நடக்கிறதோ வெளியில இடத்துல ரெண்டு மூணு ஜமாத்து நடக்கிறதோ பிழை இல்லை. தொழுத பள்ளியில் இரண்டாம் முறை தொழுதல் என்பதுதான் இந்த சப்ஜெக்ட் வருது. ஹசன் பஸ்ரி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் அபிபின் அபி ஷைபால வருது. அதாவது கான் அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலு மஸ்ஜிதன் சுல்லிய ஃபீஹி ஜமாஅத்தன் ஸல்லு ஃபுராதா. நபி தோழர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா ஜமாத்து நடந்து முடிந்த பள்ளிகளுக்குள் நுழைந்தால் அந்த ஜமாத்து முடிஞ்சிட்டுன்னு சொன்னா அவர்கள் தனித்தனியாக தொழுவார்கள் என்று இமாம் ஷாஃபி இந்த அறிவிப்பை என்ன செய்வாரு, கிதாபுல் உம்முல பதிவு செய்ய வச்சிருக்கார். அதனால தவிர்த்து கொள்வது சிறந்தது. அதே இருந்த சுரண்டி தொழுகிற இது முழுசா தவிர்த்துவோம். காரணம் வந்து அதோட இஸ்தித்தான் மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரெண்டா ஜமா தொழுவது வேறு. தொழுதுட்டிக்கிறாரு அவர் அப்பா என்னது ஏதாவது மலிக்கு இன்னாசிலா இன்னாசன் சொல்லி இப்ப டச் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு பின்சாரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி வஸ் அல்லதி வஸ் பீஸ் ஆரம்பிப்பார். இவர் தட்டினே அல்லதி வஸ் பீஸ் பீஸ் தோ இன்னா சுரத் இன்னா தின்னா சத்த போட்டு ஓதுவாங்க. இது வந்து என்ன ஒரு ஒரு பொருத்தமான ஒரு நடைமுறை இல்ல. ஜமாத்து கூடும்னு கருதக்கூடியவங்க என்ன செய்யணும், அவங்களையும் என்ன செய்யணும் தரும். சிலர் என்ன செய்யறாங்க, அந்த ஜமாத்த முடிஞ்சு ஒருத்தர் ரெண்டரை கால் பேலன்ஸ் அவரை டச் பண்ணி இவர் டச் பண்ணி இவர் இவரை டச் பண்ணி இவர் போயிட்டே அதை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது எந்த விதமான முராஹாத்தும் இல்லை. ரெண்டாவது ஜமாத் நடக்கிற டைம்ல எந்த விதமான கவனமும் இல்லை. அங்க வந்து குரான் ஓதி பரவ தர்க்கார் லீ பரவ அதெல்லாம் இல்ல. இகாமத்து சுன்னத் தொழுக நடக்கிற நேரத்துல அந்த முழு பள்ளியும் என்ன விக்ர செய்ய முடியாத, குரான் ஓத முடியாத நிலை காலாகிறதுல நம்ம என்ன செய்திருக்கோம், பார்த்திருக்கிறோம். எனவே இதுல வந்து ஃபிஹி தஷ்வீஷ் நிறைய வந்து மற்றவர்கள் தொழ முடியாத ஒரு பிரச்சனை வாழ்ந்ததுலாம் இதனாலதான். ரெண்டாவது ஜமாத்து கூடும் என்று சொன்ன அறிஞர்கள் தொட்டிருந்த அந்த பள்ளியில என்னது ஜமாத்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கலாம்னு கருத்துலையும் என்ன செய்யல, அதை சொல்லவில்லை. தவிர்ப்பதுதான் ஏற்றமான